வணக்கம். அகிலத்தின் இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சீன கப்பல் விவகாரத்தால் சிக்கி தவிக்கும் ஸ்ரீலங்கா வெளியாகவுள்ள முக்கிய அறிக்கை. போர் குற்றவாளியாக கோட்டாபாயவை உடனடியாக கைது செய்ய வேண்டும், தாய்லாந்திலும் நெருக்கடி. QR கோட் தொடர்பில் அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல். சீன கப்பலுக்கு அனுமதி வழங்க வேண்டும், சுயாதீன கட்சிகள் கோரிக்கை. தவிர்க்கப்படும் கொழும்பு துறைமுகம், ஏனைய நாடுகளுக்கு பரிமாற்றப்படும் கொள்கலன்கள். ஜாக்கெட், இறைச்சி என்பவற்றின் விலைகள் அதிகரிப்பு, வெளியானது அறிவிப்பு. பாகிஸ்தானின் ஏவுகணை போர்க்கப்பல் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்தது. காத்தான்குடியில் மாணவன் மீது தாக்குதல், ஆசிரியை கைது, அதிபர் தலைமறைவு. தானிசாலி உள்ளிட்ட 4 பேருக்கு விளக்கமறியல் நீடிப்பு. ஒப்படைத்த உறவுகளை தேடும் மாபெரும் கவனியீர்ப்பு போராட்டம் 2000வது நாள் இன்று. கிளிநொச்சியில் ஆர்ப்பாட்டம் ஆரம்பம். தீர்வு காணும் வாய்ப்பினை வழங்குங்கள், ஹர்ஷடி சில்வா கோரிக்கை. சர்வகட்சி பிரதிநிதிகளை சந்திக்கின்றார் பிரதமர். இனி தொடர்பான விரிவான செய்திகள். சீனாவின் யுவாங்வாங் 5 கப்பல் இன்னும் 650 கடல் மைல் தொலைவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் ஹம்பாந்தோட்டை துறைமுக அதிகார சபையினால் இன்று குறித்த கப்பல் தொடர்பில் அறிக்கை ஒன்றை வெளியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நேற்று பிற்பகல் நிலவரப்படி கப்பல் 650 கடல் மைல் தொலைவில் தரைத்து நிற்பதாக தெரிய வந்துள்ளது. இந்த நிலையில் அடுத்து வரும் 2 தினங்களில் ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. நேற்று பிற்பகல் நிலவரப்படி சுமார் 650 கடல் மைல் தொலைவில் இருப்பதாகவும் கப்பல் தொடர்பில் வெளியுறவு அமைச்சு மற்றும் துறைமுக அதிகார சபை ஆகியவை ஆராய்ந்து வருவதாகவும் அரசாங்க உள்ளக தகவல் தெரிவிக்கின்றன. சீன யுவாங்வாங் 5 கப்பல் நேற்று ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்த நிலையில் கப்பலின் வருகையை தாமதப்படுத்துமாறு இலங்கைக்கான சீன தூதுவரிடம் அரசாங்கம் கோரியுள்ளது. ஸ்ரீலங்காவின் முன்னாள் அதிபரும் போர் குற்றவாளியாகவும் கருதப்படும் கோட்டாபய ராஜபக்சவை உடனடியாக கைது செய்யுமாறு தாய்லாந்து அரசிடம் கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தாய்லாந்தில் 90 நாட்கள் வதிவிட அனுமதி பெற்று நேற்றைய தினம் கோட்டாபய தாய்லாந்து சென்றுள்ளார். இந்த நிலையிலேயே தாய்லாந்து சட்டமா அதிபரிடம் நாடு கடந்த தமிழீழ அரசாங்கம் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளது. ஸ்ரீலங்காவில் கடந்த ஜூன் மாதம் 9 திகதியன்று இடம்பெற்ற மக்கள் கிளர்ச்சியை அடுத்து நாட்டை விட்டு தப்பிச் சென்ற கோட்டாபய ராஜபக்ஷ மாலத்தீவில் தஞ்சமடைந்தார். அதன் பின்னர் அங்கிருந்து சிங்கப்பூர் சென்றிருந்தார். அவ்வாறான நிலையில் சிங்கப்பூர் அரசாங்கத்திடம் கோட்டாபாயவை கைது செய்யுமாறு முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகள் பலனளிக்காத நிலையில் தாய்லாந்து அரசாங்கத்திடம் இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்திற்காக பெற்றுக்கொள்ளப்பட்ட தனிநபர் தகவல்களின் பாதுகாப்பினை உறுதிப்படுத்துவதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மின்சக்தி மற்றும் வரிசக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய எரிபொருள் அனுமதி பத்திரத்தை விநியோகித்தல் மற்றும் முகாமைத்துவம் செய்தல் என்பவற்றிற்காக சேகரிக்கப்பட்ட தனிநபர் தகவல்கள் தொடர்பில் வெளியாகியுள்ள போலி செய்திகள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சு தகவல் மற்றும் தொடர்பாளர் தொழில்நுட்ப முகவர் நிலையம் என்பன இணைந்து வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையிலேயே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. fuelpass.gov.lk-இல் பதிவு செய்முறையின் மூலம் இணைய வழியூடாக பொதுமக்களால் வழங்கப்படும் எந்த ஒரு தனிப்பட்ட தரவுகளும் மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சினால் நிறுவப்பட்ட அமைப்பின் பயன்பாட்டை எளிதாக்கும் நோக்கத்திற்காக மட்டுமே பயன்படுத்தப்படும். மின்சக்தி மற்றும் வலுசக்தி அமைச்சினால் சேகரிக்கப்பட்ட தனிப்பட்ட தரவுகளை பயனுள்ள மற்றும் பாதுகாப்பான முறையில் பராமரிக்கவும் நிர்வகிக்கவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன. வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அமைச்சு அல்லது தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப முகவர் நிலையம் குறித்த தரவுகளை பயன்படுத்தவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. சீன கப்பலுக்கு அனுமதி வழங்க வேண்டும் என சுயாதீன கட்சிகள் ஒன்றையும் கோரியுள்ளது. சர்ச்சைக்குரிய சீன கப்பல் நாட்டிற்குள் பிரவேசிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியிலிருந்து வெளியேறி சுயாதீனமாக இயங்கி வரும் அரசியல் கட்சிகளே இந்த கோரிக்கைகளை முன்வைத்துள்ளன. விமல் வீரவாங்ச, வாசுதேவ நாணயக்கார, உதயகமன்வில உள்ளிட்டவர்கள் இவ்வாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். இதேவேளை சீனாவில் உற்பத்தி செய்யப்பட்ட பாகிஸ்தான் போர்க்கப்பல் ஒன்று இன்று கொழும்பு துறைமுகத்தை வந்தடைய உள்ளதாக தெற்கு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. இந்த நிலையில் சீனாவின் யுவாங்வாங் 5 கப்பல் இன்னும் 650 கடல் மைல் தொலைவில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் நேற்று குறித்த ஹம்பாந்தோட்டை துறைமுகத்தை வந்தடையும் என அறிவிக்கப்பட்டிருந்த போதிலும் நேற்று பிற்பகல் நிலவரப்படி கப்பல் 650 கடல் மைல் தொலைவில் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. நாட்டில் நிலவிய அரசியல் நெருக்கடி மற்றும் சமூக அமைதியின்மை போன்ற காரணங்களினால்
கடந்த ஜூன் மாதம் கொழும்பு துறைமுகத்தில் கொள்கலன்களின் பரிமாற்றங்கள் குறைவடைந்துள்ளன. நாட்டில் குழப்பம் காரணமாக கொழும்பு துறைமுகத்தை தவிர்த்து ஏனைய நாடுகளின் துறைமுகங்களுக்கு கொள்கலன்களின் பரிமாற்றங்கள் நகர்த்தப்பட்டன. இதனால் ஜூன் மாதத்தில் கொள்கலன்களின் பரிமாற்ற அளவு ஆண்டுக்கு 4.5% குறைந்து காணப்பட்டன. நாட்டில் பாரிய எதிர்ப்புகள் மற்றும் அரசியல் நெருக்கடிகள் இருந்த போதிலும் கொழும்பு துறைமுகத்தின் செயற்பாடுகள் மாற்றம் இருக்கவில்லை. எனினும் பிரதான கப்பல் போக்குவரத்து சேவைகள் தற்காலிகமாக கொழும்பு துறைமுகத்தை தவிர்த்து மாற்று வழிகளை தெரிவு செய்துள்ளதாக உள்ளூர் கப்பல் முகவர் ஒருவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனால் கொழும்புக்கு வரும் கப்பல்களின் எண்ணிக்கையும் கொள்கலன்களின் எண்ணிக்கையும் பாதிக்கப்பட்டன. இதனிடையில் கொச்சி சர்வதேச துறைமுகம் உட்பட பல தென்னிந்திய துறைமுகங்களின் ஜூலை வரை போக்குவரத்து கரிசமான அளவில் அதிகரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் குளிர்சாதன பெட்டியில் வைத்து விற்பனை செய்யப்படும் உணவு பொருட்களின் விலைகள் உயர்வடையும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அகில இலங்கை சிற்றுண்டி சாலை உரிமையாளர்களின் சங்கத்தினால் இந்த அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது. ஜோக்கட், ஐஸ்கிரீம் மற்றும் இறைச்சி என்பவற்றின் விலைகள் உயர்வடையும் என சங்கத்தின் தலைவர் அசேல சம்பத் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்கள் 75% உயர்வடைந்ததினால் இவ்வாறு விலைகள் உயர்வடையும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை உணவு பொதி மற்றும் தேநீர் என்பவற்றின் விலைகள் குறைக்கப்பட்டுள்ளதாக அண்மையில் சிற்றுணவக உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்திருந்தது. இதன்படி தேநீர் விலை 30 ரூபாயாகவும் குறைக்கப்பட்டதுடன் உணவு பொதியொன்றின் விலை 10% குறைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தானின் வழிகாட்டுதல் ஏவுகணை தாங்கிய போர்க்கப்பலான தைமூர் கொழும்பு துறைமுகத்தை வந்தடைந்துள்ளது. சீனாவில் கட்டமைக்கப்பட்ட PNS தைமூர் என்ற இந்த கப்பல் ஷாங்காய் நகரிலிருந்து கராச்சிக்கு செல்லும் வழியில் கொழும்புக்கு நல்லெண்ண நோக்கில் பயணித்துள்ளது. இந்த போர்க்கப்பல் கம்போடிய மற்றும் மலேசிய கடற்படையினுள் பயிற்சிகளை நடத்திய நிலையிலேயே கராச்சி திரும்புகின்றது. ஷாங்காயில் உருவாக்கப்பட்ட இந்த கப்பல் கராச்சிக்கு தமது முதல் பயணத்தை மேற்கொள்கின்றது. காத்தான்குடி பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் 5ஆம் தரத்தில் கல்வி பயிலும் மாணவர் ஒருவர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் ஆசிரியர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். மேற்படி பிரதேசத்தில் உள்ள பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் 10 வயதான சிறுவன் சம்பவ தினமான கடந்த 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பாடசாலைக்கு சென்று இடைவேளை நேரத்தில் பாடசாலைக்கு அருகில் உள்ள கடையொன்றில் உணவுப் பொருட்களை வாங்கியுள்ளார். அதன்போது குறித்த மாணவனை கண்ட அதிபர் குறித்த உணவுப் பொருட்களை வாங்க எங்கிருந்து பணம் கிடைத்தது என்று வினவி 3 பிரம்புகளை ஒன்றிணைத்து அவரை தாக்கிய முறைப்பாட்டில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனையடுத்து வீடு திரும்பிய மாணவன் மீது தழும்புகளை கண்ட பெற்றோர் அவரிடம் விசாரித்ததில் சம்பவத்தை விவரித்துள்ளார். பாதிக்கப்பட்ட மாணவன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதுடன் காவல் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர். இதற்குமைய மாணவனை தாக்க உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் ஆசிரியை ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அதிபர் தலைமறைவாகியுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது. சமூக செயற்பாட்டாளரான தானி சாலி உள்ளிட்ட 4 பேருக்கு கொழும்பு கோட்டை நீதிமன்றினால் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இதன்படி எதிர்வரும் 26ஆம் தேதி வரை குறித்த 4 பேருக்கும் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. கொழும்பு கோட்டையில் அமைந்துள்ள ஜனாதிபதி செயலகத்திற்கு பலவந்தமாக பிரவேசித்த குற்றச்சாட்டின் பேரில் இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கடந்த ஜூலை 13ஆம் தேதி இலங்கை ரூபவாகினி கூட்டு தாபனத்திற்குள் பலவந்தமாக நுழைந்து ஒலிபரப்புக்கு இடையூறு ஏற்படுத்தியமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட தானி சாலிக்கு தற்போது விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் 2004 வலித்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் மாபெரும் கவனியிருப்பு போராட்டம் வலித்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் தமது போராட்டத்தை ஆரம்பித்து 2000 நாட்களை எட்டியுள்ள இன்றைய தினத்தில் கிளிநொச்சி மாபெரும் கவனியிருப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் ஒன்றலில் ஆரம்பமான கவனியிருப்பு போராட்டமானது டிப்போச் சந்தியை சென்றடைந்து அங்கு கண்டன உரைகளும் இடம்பெற்றன. வடகிழக்கு மாகாணங்களில் வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்கள் இணைந்து உண்மையையும் நீதியையும் கோரி முன்னெடுத்து வரும் தொடர் போராட்டம் 2000 நாட்களை எட்டியுள்ளமை நிறைவு கூறும் வகையில் வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டோரின் உறவுகள் சங்கத்தினால் இன்று கிளிநொச்சியில் கந்தசாமி ஆலயத்திற்கு முன்பாக மாபெரும் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்று ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் வாய்ப்பினை வழங்குங்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷினி சில்வா கோரிக்கை விடுத்துள்ளார். இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். மேலும் போராட்டத்தில் ஈடுபட்ட மக்களின் பக்கம் தான் இருப்பதாகவும் மக்களது போராட்டம் உலகத்துக்கு முன்னுதாரணமானது எனவும் தெரிவித்துள்ளார். இருப்பினும் குறித்த மக்கள் எழுச்சி போராட்டங்களின் போது இடம்பெற்ற வன்முறை சம்பவங்களை தான் கண்டிப்பதாகவும் தெரிவித்துள்ளார். அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.